श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताकिकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षम् सयानिधिं देहभृतां शरण्यं सेवंहयग्रीवमहं प्रपद्ये वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं जन्माद्यस्येतोऽन्वयादिरतश्चार्थेष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यन्धोरयः तेजो वारिमृदां यतो विनिमयो यत्र त्रिसर्गो मृषा नाम्नाश्रेण सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मप्रोज्झितगैतवोत्र परमो निर्वत्सराणां सतां वेहेद्यं वास्तवमत्र वस्तुशिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते त्रगतिभिः शुश्रूषिभिस्तक्षणाति निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। இதற்கு முன்பு நான்கு ஸ்லோகங்களினால பாகவதத்தினுடைய சுருக்கத்தை பிரம்மா சொன்னதை நாம கேட்டோம். இப்போ இதுக்கப்புறமா இந்த பாகவதத்தினுடைய விஸ்தாரத்தை சொல்ல போறேன். இனிமே இந்த பாகவதத்துக்குள்ள கவனிச்சு பார்க்கணும். என்ன இது முதல்ல இந்த ஜனமேஜயர், அதாவது முதல்ல சூத்திரம் சொல்றது, அதுக்கப்புறமா சுக்கர் சொல்றது, பரீட்சித மகாராஜாவுக்கும் சுக்கருக்கும் நடக்கிற சம்பாதமா இருந்துட்டு இருக்கும். நடுவில் பார்த்தோம்னாக்க வேற வேற சம்பாதம்லாம் வரும். ஆகையால இந்த சம்பாதங்கள்லாம் நடுவில் நடுவில் இதனுடைய பாகவத சம்பிரதாயம் ரெண்டு விதமா இருக்கு. ஒன்னு சுருக்கமா பெருமாளே பிரம்மா நாராயணன் வந்து பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணி, பிரம்மா நாரதருக்கு உபதேசம் பண்ணி அது மூலமா சொல்றதுன்றது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னாக்க இதையே விஸ்தாரமா ஆதிசேஷன் சனத்குமாரருக்கு சொல்லி, சாங்காயனர் இவாளுக்கெல்லாம் சொல்லி, அதுல மீதிய விஸ்தாரமா சொல்றது. இப்படி ரெண்டு ரூபமாக பாகவதம்ன்றது, பாகவதம் பாகவதம்னா என்ன, பெருமாளுடைய அவதார திசையில நடந்த நிகழ்வுகளை சொல்றதுதான் பாகவதம் அது. ஆகையால இத பிரம்மநாரத சம்வாத ரூபமாக 10 அத்தியாயங்கள்னால சொல்லப்படுகிறதுன்னு சொன்னார். இதையேதான் ஆதிசேஷனும் விஸ்தாரமா உபதேசம் பண்ண, அந்த விஷயங்களை தான் இனிமேல் விஸ்தாரமா சொல்ல போறேன். இப்போ நாம மூணாவது ஸ்கந்தத்துல இருக்கோம், நாம ஆரம்பிச்சிருக்கோம். சுகர் கேக்குறேன், ஏவமேதத் புரா பிருஷ்டா மைத்ரேயோ பகவான் கிள தத்ராவனம் பிரவிஷ்டேன த்யத்வா ஸ்வகிருஹமிருத்திமதே யத்வா அயம் மந்திரகிருத்வோ பகவான் அகிலேஸ்வரஹ பௌரவேந்திர கிரகம் ஹித்வா பிரவிவேசாத்மசாத்கிருதம். சுகர் பரீட்சித்து மகாராஜாவை பார்த்து சொல்ற, நீ கேட்கிற மாதிரி கேள்வியதான் முன்பு ஒரு காலத்துல விதுர, உன்னை சேர்ந்தவராக இருந்திருக்கிற விதுர மைத்ரேயரை கேட்டே, அந்த மைத்ரேயருடைய மைத்ரேயருக்கும் விதுரருக்கும் நடந்த சம்பாதத்தை தான் இப்ப நான் உனக்கு சொல்ல போறேன்னு சொல்றேன். க்ஷத்ராவனம் பிரவிஷ்டேன த்யக்வா ஸ்வகிருஹமிருத்திமதி க்ஷத்ராவனம் பிரவிஷ்டேன க்ஷத்ரன்னு விதுரரை சொல்ற, அவர் காட்டுக்கு போயிட்டேன். காட்டுக்கு போயிட்டாக்க தக்வா சொகிருகம் ரத்தி மத்தேன்னு சர்வஸ்ரீயோட விளங்கின தன்னுடைய வீட்டை விட்டுட்டு
இனிமே இந்த வீடு வேண்டான்னு சொல்லிட்டு தீர்த்த யாத்திரை பண்றதுக்காக போனேர்ன்னு சொல்ற. உண்மையில பார்த்தோம்னாக்கா இந்த ஹஸ்தினாபுரத்துல விதரருடையாம் அப்படிப்பட்ட கிரகம் இல்ல. கண்ணன் தூது போறதுக்காக நடந்து வர பஞ்சபாண்டவாள் சொல்லி அனுப்புகிறான், நீ போய் சொல்லு அவ சொன்ன பிரகாரம் வனவாசம் 12 வருஷம் பண்ணியாச்சு, ஒரு வருஷம் அஜ்ஞாத வாசமும் முடிஞ்சிட்டு இப்ப எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாகத்தை பாதி பாகத்தை கொடுத்துட சொல்லு என்ன சொல்ற. இத சொல்றதுக்காக கண்ணன் போறேன். போகச்சு அந்த ஹஸ்தினாபுரம் பட்டணத்துல நுழைஞ்சு போச்ச. ஒவ்வொரு வீடும் பெருசு பெருசா பெருசு பெருசா வீடு எல்லாம் இருக்குன்னு இருக்கும். அந்த வீட்டுல எல்லாம் மாவள தோரணம் கட்டி அமக்களமா இருந்துட்டு இருக்கும். இந்த வீடு யார் வீடுன்னு கேக்குறேன். கேட்டா அங்க இருக்கிறவா சொல்றா இது துச்சாசனுடைய வீடு என்ன சொல்றானா. பக்கத்துல இன்னொருடைய வீடு பாக்குறாரு. இந்த வீடு இந்த வீடு யாருன்னா இது துச்சனன் வீடு இப்படின்னு ஒவ்வொருத்தரா அந்த துரியோதனனுடைய தம்பிமார்களுடைய வீடு அமக்களமா இருக்கிறத பார்த்தோம். அது நடுவுல ஒரு பாழடைஞ்ச வீடா ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டு வாசல்ல இவர் இருந்துட்டு இருக்கிறான், விதரர் இருந்துட்டு இருக்கிறோம். இந்த வீடு யாருதுன்னு கேக்குறான் கண்ணன். கேட்ட உடனே அங்க இருக்கிற விதரர் சொல்றா இது கோபாலனுடைய வீடு அப்படின்ற. அதுதான் அங்க சுவாரஸ்யம். இது தங்கான்னு சொல்லிக்கல, இது கண்ணன் தானே கோபாலன் தானே, இது கோபாலனுடைய வீடுன்னு சொன்னாராம். சொன்ன உடனே இது எங்காமான்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டேறான். அப்ப கண்ணன் திருவடி சம்பந்தம் பெற்றது வீடா போயிட்டு அப்படின்னால அதுதான் ரித்தி மத்து எல்லா ஸ்ரீயும் உடைத்தான வீடுன்னு அர்த்தம். இது கண்ணனுடைய வீடுன்னு சொன்ன உடனே அவர் உள்ள வந்துட்டே அங்கேயே போய் விதுரராத்துல பண்ணி வச்சிருந்த சாத்த சாப்பிட்டுட்டு அப்புறமா உள்ள சபைக்கு வந்தேருன்னு அந்த இடத்துல சொல்ற. இங்க ரித்திமத்து சுகிருகம் தியக்துவா, ரித்திமத்தாக கண்ணன் திருவடிப்பட்ட வீடாக இருந்தாலும் கூட அதையும் விட்டுட்டு வந்தேரா விதுர ஏம்பா என்ன. யத்வாயம் மந்திரகிருத்தோ பகவான் அகிலேஸ்வரஹ பௌரவேந்திர கிரகம் ஹுவித்தா பிரவிவேசாத்மசாத்கிருதம். இனிமேல் இதெல்லாம் வேண்டான்னு தீர்மானம் பண்ணிட்டு ஆத்ம விஷயமான ஞானத்தை மாத்திரம் மனசுல நினைச்சுண்டு இந்த கௌரவர்கள் இருக்கிற இடத்துலயே நாம இருக்க வேண்டாம்னுட்டு அவர் கிளம்பி வந்தார் விதுர. அப்போ ராஜா கேக்குறே, இங்க பரீட்சித்த மகாராஜா கேக்குறே, அந்த மைத்ரேயருக்கும் விதுரருக்கும் எந்த இடத்துல சமாகமும் ஏற்பட்டது? அவர் கேள்வி கேட்டேருன்னு சொல்றாரு இல்லையோ, என்ன மாதிரி அவ ரெண்டு பேரும் என்ன பேசினா இத நீர் சொல்லணும்னு சொல்ற. அவளுக்குள்ள என்னமோ பேசிக்கிட்டோமா, அதை பத்தி நமக்கு என்ன வந்தது, நம்ம நாம் இவருக்கு என்ன வந்தது, அவ எத்தனையோ வம்பளப்பா கூட இருக்கலாம் இல்லையோ அப்படின்னா, மைத்ரேயரும் விதுரரும் பேசுறது வம்பளப்பு இருக்காது. விதரஸ்யாமலாத்மனஹ தஸ்மின் வரியசி பிரஷ்னா சாதுவாதோப பிரம்மிதாக. மைத்ரேயரும் பெரிய மகான், விதுரரும் பரிசுத்தமானவர். இவர் ரெண்டு பேரும் பேசியிருக்கான்னு சொன்னாக்கா சாமான்யமா இந்த பொதுப்படையாக இருக்கிற ஊர் வம்பளப்பா அவர் நிச்சயம் பேசியிருக்க மாட்டா. ஏதோ பெரிய வேதாந்த விஷயம், எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை தான் அவ பேசியிருப்பா. அந்த விஷயம் என்ன பேசினா என்னன்றத நீர் எனக்கு உபதேசம் பண்ணணும்னு சுகரை பார்த்து கேட்கிற. அப்போ அதுக்கு பதில் சொல்ற சுகர் சொல்ற, யதாது ராஜா ஸ்வசுதா ந சாதூனு புஷ்ணன் அதர்மேண வினஷ்ட திருஷ்டி பிராதுரிய விஷ்டஸ்ய சுதான் விபந்தூனு பிரவேஷ்ய லாக்ஷா பவனே ததாஹ. விதுரர் அந்த ஆத்தை விட்டு கண்ணன் திருவடிப்பட்டு அந்த திருமாளிகையை விட்டுட்டு வந்ததுக்கு காரணம் என்ன என்று கேட்கிறார். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் சமீபத்தில் ஒருத்தர் இருக்க ரொம்ப ஐசிங்கரண்டெல்லாம் ரொம்ப பக்தியோடு இருந்துட்டுருக்கிறவர், லட்சுமேந்திர மோகன் இடத்துல ரொம்ப பக்தியோடு இருந்துட்டுருக்கிறவர் ஒருத்தர்.
அவர் விதேசம் எல்லாம் போயிட்டு வந்து இங்கே மறுபடியும் இந்த ஊர்ல செட்டில் ஆகிறதுக்கோசரம் வந்திருக்கு. அவர் தங்க ஆத்த மறுபடியும் ரிப்பேர் பண்ணி பண்ணார். அதுக்கு சொல்லச்சு ரிப்பேர் பண்ற செலவு இருக்க புதுசா கட்டுற ஆத்துக்கு ஆற செலவு காட்டிலும் அதிகமா ஆற மாதிரி எல்லாமே என்னத்துக்கு இப்படி ரிப்பேர் பண்றங்க கஷ்டப்பட்டு அப்படின்னு கேட்கச்சே இந்த ஆத்துல ரெண்டு மூணு வாட்டி எழுந்தருள் இருந்து டோலை எல்லாம் இந்த ஆந்திரது போயிடுமோ இல்லையோ ஆகையால நான் வேண்டான்னு பாக்குறேன்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவர் சொன்ன வார்த்தை. இது இதுதான் இப்ப ஞாபகப்படுத்துறது. இப்போ கண்ணன் திருவடிப்பட்ட வீடு அது ஏதோ பழஞ்ச வீடா இருந்தா கூட கண்ணன் திருவடிப்பட்டதுன்றது ஒரு பெரிய விசேஷமோ இல்லையோ. அந்த ஆட்லயே வசிச்சிருக்கலாமோ இல்லையோ விதிர அதையே விட்டுட்டு வந்து என்றதுக்கு விதுரே சொல்ற காரணம். முதல்ல முதல் காரணம் என்னன்னா யதாது ராஜா சுசுதானதாதூனு கிருஷ்ணன் அதர்மேண வினஷ்ட திருஷ்டி பிராத்ரீய விஷ்டஸ்ய சுதான் பிபந்தூனு பிரவேஷ்ய லக்ஷா பவனே ததாஹ. திருதராஷ்டிரனுக்கு கண்ணு குருடா போயிட்டு கண்ணு தெரியாது பார்வை இல்லாத வரவை. இந்த பார்வை இல்லாததுக்கு காரணம் என்னன்னா தன்னுடைய பிள்ளை பண்ற அதர்மங்களை கேள்வி கேட்காத இருந்ததுனால இவருக்கு பார்வை போயிட்டான். அதே அவாதான் இந்த இடத்துல திருதராஷ்டிரர் கேள்வி கேட்டிருக்கணும். தன்னுடைய தம்பி பசங்க தம்பி இல்ல ரக்ஷணத்துக்கே யாரும் இல்லாத இருக்கிற நிலையில இருக்கிற பசங்க அஞ்சு பசங்க அம்மா பாவம் இப்படி அல்லாடின்னு இருக்கிற பசங்களை அரக்கு மாளிகையில பிரவேசிக்க வச்சு கொளுத்த வச்சற அது முதல் காரணம். ஏன்னா அந்த அதர்மத்தை இவரால பார்த்துட்டு இருக்க முடியலையாம். யதா சபாயாம் குருதேவ தேவ்யாஹ கேசாபிமர்ஷம் சுத கர்ம கர்ஹ்யாம் நவாரயாமாஸ நிருபஸ்னுஷாயாஹ ஸ்வாஸ்திரைர்ஹ ஸ்வாஸ்திரைர்ஹரந்த்யாஹ குசகுத்ம குங்குமானி. ஒரு சபையில தன்னுடைய நாட்டுப்பெண் மாட்டுப்பெண்ணுன்னு சொல்ற அளவுக்கு இருக்கக்கூடிய உறவு முறையில இருந்திருக்கிறவ ஸ்னுஷா அவளை தர்மபுத்திரருடைய பட்ட மகிஷி அந்த திரௌபதிய தலைமுடிய பிடிச்சு தர தரன்னு இழுத்துண்டு வரான் ருச்சாசனம். அந்த சமயத்துல ஒரு வார்த்தை சொல்லல. அவ அப்படியே அழற திரௌபதி அவ அழற அழுகையில கண்ணிலேருந்து வந்த ஜலத்துல வரைச்சே மாறு வரைக்கும் இருக்கிற துணியெல்லாம் நனைஞ்சு போயிட்டு அப்படி அழுதுண்டு வர ஒரு வார்த்தை சொல்லாத இருந்துட்டு இருக்கிறான் இந்த திருதராஷ்டிரர். எல்லாருக்கும் துடிக்கிறது. ஆனா இத விதுரருக்கு மனசு கேட்கல. இது ரெண்டாவது காரணம். ஜூதேத்வ தர்மேண ஜிதஸ்ய சாதோஹோ சத்யாவலம்பஸ்ய வனாகதஸ்ய நயா சதோதா சமயே நதாயம் தமோ ஜுஷாணோ யதஜாத சத்ரோஹோ. சூடாட்டத்துல ஏமாத்தி ஜெயிச்சுட்டான். சரி அப்ப ஒரு பிரதிஜை பண்றான். இந்த சூதாட்டத்துல இழந்ததை மறுபடியும் பெறணும்னு சொன்னாக்க அது ஒன் வருஷம் ஆறதுக்கு 12 வருஷம் நீ வனவாசம் பண்ணி ஒரு வருஷம் அஜ்ஞாதவாசம் பண்ணிட்டு வந்தா மொத்தத்தையும் கொடுத்துடுறேன்னு பிரதிஜை பண்ணிருக்கா. அந்த பிரதிஜை பண்ண பிரகாரம் எனக்கு கொடுன்னு சொல்லி கண்ணனை தூது அனுப்பிக்கிட்டே கண்ணன் பண்ண உபதேசத்தை யாரும் கேட்கல. இது ஒரு காரணம்.
यदोपहूतो भवनं प्रविष्टो मन्त्राय पृष्टपूर्वजेन अथाह तन्मन्त्रदृशाम् वरीयान् यन्मन्त्रिणो वैदुरिको वदन्ति. இதுவரைக்கும் இவருக்கு நேர், அதாவது விதுரருக்கு நேராக எதுவுமே நடக்கல. பாண்டவாளுக்கு பண்ண அக்கிரமம், அந்த அக்கிரமத்தை இவர் பார்த்துட்டு பண்ணிட்டு இருக்கிறத, பசங்க பண்ணிட்டு இருக்கிறத திருதராட்டிரன் அதை தட்டி கேட்காதையும் அதுக்கு கூட துணை போறவராகவும் இருந்திருக்கிறதுனால அது பிடிக்கலன்ற விஷயத்த சொன்னார். விதுரர் நேரடியா அஃபெக்ட் ஆன விஷயத்த சொல்றார். அடுத்தது திருதராஷ்டிரர் கூப்பிடுறே, எல்லாரும் மந்திராலோசனை பண்ணணும், பெரியவாள்லாம் வாங்கோ, விதுரரையும் வாங்கோன்னு சொல்லி விதுரரை கூப்பிடுறேன். விதுரர் வந்திருக்கேன், இப்படி மந்திராலோசனை பண்றதுக்கு எது இது பண்ணா நல்லது எது கெட்டதுன்றத பத்தி விசாரம் பண்ணிட்டு இருக்கா. இப்போ விதுரர் நீ சொல்லும் அப்படின்னு சொல்ற, வேற யாருமே சொல்லல, இவர் தான் சொல்றேன். விதுர நீத்தின்னு அதுக்கு பேரு, நீத்திய உபதேசம் பண்றேன். எல்லாரும் வந்தவா மொத்த பேரும் அதை ஒத்துக்கிறார். விதுரர் சொன்னது ரொம்ப சரி, இதுதான் பிராமணிக்கமானது, இதுதான் தர்மம்ன்றத ஒத்துக்கிறார். ஆகையால உன்னுடைய பங்காளியாக இருந்திருக்கிற தர்மபுத்திரர் முதலானவளுக்கு அவர்களுடைய ராஜ்யத்தை கொடுத்துடுங்கன்னு சொல்லி சொன்னார். இன்னும் ஒரு விஷயம் நீங்கள்லாம் புரிஞ்சுக்கல, விதுரர் சொல்றார், அதாவது அந்த சபையில் இருக்கிற துரியோதனன் முதலியவர்கள்லாம் புரிஞ்சுக்கல, பீமசனன்றது ஒரு மலைப்பாம்பு மாதிரி இருக்கான். அவன் எப்ப வேணா மூச்சு விட்டுண்டு, அப்படியே நெருப்பு காத்தால மூச்சு விட்டுட்டு இருக்கான். எப்ப வேணா மொத்த பேரையும் விழுங்கிடுவான். அவனிருந்து நம்மளை காப்பாத்திக்கணும்னாக்க முதல்ல இந்த காரியத்தை பண்ணுங்கன்னு சொல்லி சொன்ன. पार्थास्तु देवो भगवान् मुकुन्दः गृहीतवान् सक्षितिदेवदेवः अस्ते सुपुर्यां यदुदेवदेवः विनिर्जिता शेष नृदेवदेवः. இதகாண்ட்ல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருந்தது. அர்ஜுனன் கண்ணனுடைய சகாயத்தையே எதிர்பார்த்துட்டு இருக்கான், வேற எதுவும் எனக்கு வாண்டான்னு சொல்றவனாக இருந்துட்டு இருக்கான். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கண்ணன் யாரு? கிதிதேவஹா பூசுரால்னு பேரு பிராமணாளுக்கு. பிராமணாளுக்கெல்லாம் தேவதையாக இருந்திருக்கான்னா பிரம்மவித்துக்களாலே உபாசனம் பண்ணக்கூடியவனாக இருந்திருக்கிறவன் கண்ணன். அந்த கண்ணன் அவன்தான் நரதேவ தேவன், தேவதேவன், தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருந்திருக்கான், யதுகுலத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் தேவனாக இருந்திருக்கிறவன், எல்லாமா இருந்திருக்கிறவன் அந்த கண்ணன். அந்த கண்ணன் எப்ப இவாள்லாம் கூப்பிட போறாளோ கூப்பிட போறாளோன்னு சொல்லிட்டு அதுக்காகவே இந்த பூமியில துவாரகாப்பட்டினத்துல எப்ப கூட்டாலும் நான் வரத்துக்கு காத்துன்னு இருக்கேன்னு இருக்க. கிருஷ்ண துவாரகா வாசா அப்படின்னு சொன்னா போறோம் அப்படின்னு கண்ணன் ஓடி வந்து சேரும். அப்படி கண்ணனிடத்திலேயே பரம பக்தியோட இருந்திருக்கிற பாண்டவர்களை ஏமாத்தி, எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணஹா தத்ர ஸ்ரீ விஜயோ பூதிஹி, யாரோட கண்ணன் இருந்துருக்கானோ அந்த இடத்துலதான் ஜெயம் இருக்கும், அங்கதான் லக்ஷ்மி மகாலட்சுமி இருப்பா, அங்கதான் எல்லா நிறைவும் இருந்துட்டு இருக்கும். இவன் கண்ணனவு உபேட்சிக்கிறவனா போயிட்டபடினால துரியோதன இடத்துல ஒண்ணுமே கிடையாது. இனிமே அந்த பட்டணத்துல இருக்கிறதுக்கே தகுதி இல்லாததாக ஆயிடுச்சு, தகுதியை இழந்ததாக ஆயிடுச்சு. இது ஒரு காரணம். அதை உபதேசம் பண்ற, அப்பா நீ என்னமோ நினைச்சுட்டு இருக்க, நீ ஏதோ பெரிய பராக்கிரமசாலியா இருக்கலாம், ஒன்னிண்டதான் ஜனங்கள்லாம் இருக்கு, ஒன்னிண்டதான் இந்த தனாகாரன் ட்ரெஷரி மொத்தம் இருந்துருக்கு அப்படின்லாம் நீ நினைச்சுட்டு இருக்கலாம். ஆனா அவளோட கண்ணன் இருந்துட்டு இருக்கான், கண்ணன் இருக்கிற இடத்துலதான்ப்பா ஜெயம் இருந்துட்டு இருக்கும். ஆகையால இந்த வம்பு பண்ணாதுன்னு
विधुरर उपदेश तत्र सुयोधनेन प्रवृद्धकोपः स्फुरिताधरेण இப்படி நான் இந்த சமாச்சாரத்தை சொன்னே இதை கேட்கறதுக்கு பிடிக்கல துரியோதனனுக்கு பெரிய கோபம் வந்துடுத்து உதடெல்லாம் துடிக்கிறது அசக்கிருதா சம்ஸ்பிருகணீய சீல சத்தா ச கர்ணா நுஜசௌ பலேன கர்ணன் சகுனி இவெல்லாம் இவளோட கூட சேர்ந்துட்டு இருக்கான் சேர்ந்துட்டு தான் என்ன சொல்றோம் என்னன்றதே புரியலையாம் அப்ப பார்த்து சொல்றோபுஹாவ ஜிம்ஹோ தாசியாஸ்வதம் பலிதைவ புஷ்ட தஸ்மின் பிரதீப பரகிருத்யாஸ்தே நிர்வாசியதாம் ஆசு புராட்சதானஹ துரியோதனுக்கு பெரிய கோபம் வந்துச்சு கோபம் வந்துட்டு சொல்றான் இந்த தாசி புத்திரன் ரொம்ப ரொம்ப இழிவான வார்த்தை இது தாசி புத்திரன்றது எதுவும் சத்தியமா கூட இருக்கலாம் சத்தியம்னா என்ன அர்த்தம் இது கிரமமா கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்தேந்து பிறந்தவர் இல்ல விதர் ஆகையால அவருடைய பிறப்பை சொல்லி இழிவுபடுத்துறான் தாசி புத்திரன்னு சொல்லி சொல்றான் ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது இவருக்கு அவர் எப்பவுமே நேர்மையானவர் இல்ல யார் நமக்கு விரோதமா இருக்காளோ அவா பட்சபாதத்துல அவா பட்சத்துல இருந்துட்டு அவளை ஸ்தோத்திரம் பண்றவராக இருந்துட்டு இருக்கு இவரை யார் இந்த மந்திராலோசனைக்கு கூட்டா மூணாவது ஸ்கந்தத்துல முதல் சாப்டர் இது இப்ப நாம சொல்லிட்டு இருக்கிறது இப்ப இவரை யார் கூட்டா நம்ம ஆகையில இவரை முன்ன அனுப்பிச்சிடுங்கன்னு சொல்லி சொல்றாரு இத கழுத்த பிடிச்சு தள்ளிட்டா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போயிட்டான் சயித்த மத்தியுல்பண கர்ணபாணை பிராத்து புறோ மர்மசு தாடிதோபி இப்படி அந்த காதுகளை வந்து விழுந்து ஒரு பெரிய பானம் வந்து விழுந்து அத்தால அடிச்சுது இவரால இதுக்கு மேல தாங்க முடியல இனிமே இந்த இடத்துல நம்ம இருக்க வேணாம் அப்படின்னு ஸ்வயம் தனுர்வாரி நிதாய வில்ல கொண்டு வந்து வாசப்படியில வச்சுட்டு அவர் கிளம்பி போயிட்டார் இவர் பெரிய பராக்கிரமசாலி விதுரர் சாதாரணமானவர் இல்லை யார் வந்தாலும் எதிர்க்கிறவர் ஆகையில அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியா இருந்துருக்கு இருக்குச்சு என்னத்துக்கு வில்ல கொண்டு போய் வாசல்ல வச்சுட்டாரு அப்படின்னா அதுல ரெண்டு விஷயம் அதுல சொல்லணும் இவெல்லாம் இனிமே சாக போற ஏன்னா எப்ப நாம ஹிதத்தை உபதேசம் பண்றோமோ அந்த உபதேசம் பண்ற வார்த்தைய கேட்காதவாளா இருக்காளோ அவளுக்கு சாவு நிச்சயம் ஆகையால இந்த வில்லு நமக்கு என்னத்துக்குன்னு ஒண்ணு எண்ணுங்க இப்போ இன்னொரு விஷயம் அவனுக்கு ஒரு சந்தேகம் விதுரர் இத்தனை நாள் வரைக்கும் திருதராஷ்டிரனுடைய ஆதரத்துல இருந்தவ துரியோதனன் நினைக்கலாம் இந்த நம்மாத்து சாத்தையே சாட்டுட்டு இப்ப இவர் கோச்சிண்டு வெளில போறாரு இல்லையோ இந்த வில்ல எடுத்துட்டு பீமசோனோட சேர்ந்து அவரும் நம்மளோட சண்டை போடுவாரோ என்னமோன்னு அவன் நினைக்கலாம் இல்லையோ நான் இனிமே சண்டை எல்லாம் போட போறது இல்லைன்னு சொல்லிட்டு வாசல்ல வில்ல வச்சுட்டு சனிர்கத கௌரவ புண்ணியலப்தா கஜா குயா தீர்த்த பத பதானி அன்வாக்கிரம புண்ணிய சிகீர் சங்கோர்வியாம் பாதிஷ்டிதோ யானி சஹசிரமூர்த்தி எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தப்பட்டதாக இருக்கிற இடங்கள்லாம் எப்படி திவ்ய தேசங்கள்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது தீர்த்த ரூபமாக இருக்கும் ஸ்தல ரூபமாக இருந்துருக்கும் ஆலய ரூபமாக இருந்துருக்கும் எப்படி எப்படி எல்லாம் இருந்ததோ எல்லா இடத்துக்கும் இவர் போறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேரா அந்த மாதிரி அங்க ஒவ்வொரு இடத்துல போறேரா போற இடங்கள்லாம் பார்த்தோம்னா எங்கேனா இந்த இடத்துல பார்ப்பேரா இந்த ராஜா எல்லாம் பகவத் பக்தாளாக இருந்திருக்கான்றதுக்கு பார்த்தோம்னா அடையாளம் என்னன்னா அங்க எங்கேனா சக்கர சுதர்சன ஆழ்வானுடைய கொடி இருக்குமா இல்ல சுதர்சன ஆழ்வான் சக்கரம் சேவசாய்க்குமா எந்த ஊர்ல அந்த மாதிரி சக்கரம் சேவை சாய்க்கிறதோ அந்த ஊர்லாம் பகவத் பக்தால் இருக்கிற இடம் அந்த ஊருக்கு நாம போவோம்னுட்டு போவேறோம்
काम पर्यटन मेध्य विमिक्त वृत्ति सदा प्लुतो दह शयनो वधूत எல்லா இடத்துக்கும் ஒருவர் தீர்த்த யாத்திரை போகணும்னாக்க எப்படி போகணும்ன்றத சொல்லி சொல்ற தீர்த்த யாத்திரை போனோம்னா க்ஷேத்திரத்துக்கு போனா அந்த இடத்துல அந்த ஊர்களுடைய மகாத்மியத்தை நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா அங்க என்ன தீர்த்தம், அந்த ஊர்ல காவேரியா கோதாவரியா கங்கையா என்ன தீர்த்தம், அந்த தீர்த்தத்தினுடைய மகாத்மியத்தை தெரிஞ்சுக்கணும். அங்க தீர்த்தத்துல தீர்த்தம் ஆடணும், தீர்த்தக்கரையில அனுஷ்டானம் பண்ணிட்டு மந்திர ஜபம் பண்ணணும், அங்க ஆலயங்கள் இருந்ததுன்னா அங்க இருக்கிற எம்பெருமானை சேவிக்கணும். ஒருவேளை தீர்த்தோபவாசம்னு சொல்லி ஒரு ராத்திரி அங்க உபவாசம் இருக்கணும், மறுநாளும் தீர்த்தம் ஆடிட்டு கிளம்பணும். அந்த ராத்திரி உபவாசம் இருக்கிற நாள்ல தரையில படுத்துக்கணும், ஏகாதசி உபவாசம் விரதங்கள்ல இருக்கச்சே எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தீர்த்த யாத்திரையில போகணும். தீர்த்த யாத்திரை போகட்டு தப்பா எடுத்துக்காதுங்க, நமக்கு இந்த காலத்துல முடியல, நமக்கு சௌகரியம் அபேட்சையா இருக்கு, நாம போய் கேட்டுண்டு இந்த போறோம், இங்க ரிஷிகேசம் போறோம், கங்கை இதுக்கு போறோம், காசிக்கு போறோம், அலகாபாத்துக்கு போறோம், இதெல்லாம் தீர்த்த யாத்திரை போறோம், ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணிட்டு பட்டுக்கிறதுக்கு யாரோ பட்டுண்டு மொத்தையில போய் பட்டுண்டு இந்த தீர்த்த யாத்திரை பண்றதுன்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப இழப்போம். ஆகையால தீர்த்த யாத்திரை பண்ணச்சே தரையில படுத்துக்கணும், சுத்தமா இருக்கணும், சுத்தமான அன்னத்தை சாப்பிடணும், இதெல்லாம் தான் முக்கியமான ஒரு விஷயம். அதுல அன்னத்திலையும் ஜாதி ஆசிரிய நிமித்த துஷ்டம், ஜாதி துஷ்டம் ஆசிரிய துஷ்டம் நிமித்த துஷ்டம்னு சொல்லி மூன்று விதமான தோஷம் இருக்கு. அந்த சத்துவம் ரஜஸு தமசுன்னு எல்லாம் சொல்லக்கூடிய தமஸ அதிகமாக கொடுக்கக்கூடிய வஸ்துக்களை சாப்பிடக்கூடாது, வெங்காயம் பூண்டு இந்த மாதிரி வஸ்துக்கள் எல்லாம் சாப்பிடக்கூடாது. நல்ல வஸ்துவாகவே இருந்தா கூட எந்த இடத்துல இருந்து விளைஞ்சதுன்றது பார்க்கணும், இது எங்கேயா ஸ்மசானத்துல விளைஞ்சதா இருந்ததுன்னா அந்த வஸ்துவை நாம சாப்பிடக்கூடாது. அசுத்த ஸ்தலத்துல விளைஞ்சதா இருந்ததுன்னாக்க பயிரிட்டு விளையிறதுக்க அந்த வஸ்துவை சாப்பிடக்கூடாது. நிமித்த துஷ்டம் யார் கொடுக்குறா என்னன்றத பார்க்கணும், தேவதாந்தரத்துக்கு உபயோகப்படுத்தின வஸ்துவா இருந்ததுனாக்கா அதுக்காக ஏற்பட்டது, அதை நமக்கு கொடுக்குறான்னு சொல்லி சொன்னாக்கா அதை நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது. இதெல்லாம் தீர்த்த யாத்திரையில நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணணும். பெரியவாள்லாம் சில சமயங்கள்ல தீர்த்த யாத்திரை போனான்னாக்கா தானே சாமான்லாம் எடுத்துன்னு போவா, இல்ல அங்க யாரானா தார்மிகளாக பகவத் பக்தாளாக இருந்திருக்கிறவா கொடுக்குற வஸ்துக்களை வாங்கி அவ பண்ணுவாளே தவிர யாரு கொடுத்தாலும் யாருன்னு பார்க்காதெல்லாம் வாங்க மாட்டா. ஒரு காலத்துலாம் தேசாந்திரி கொடுக்கறதுன்றது ஒரு வழக்கம். கும்பகோணத்துல அமுதம் சன்னதியில கூட ஐயா சன்னதி வாசியில் வாசல்ல நிச்சயம் தேசாந்திரி கொடுத்துருந்தா. அந்த காலத்துல தீர்த்த யாத்திரை திவ்ய தேச யாத்திரையா வடக்கேந்து போறவள்லாம் கும்பகோணத்துல போய் அமுதனை சேவிப்பா, அங்க காவேரியில தீர்த்தம் ஆடிட்டு மத்தியானம் என்ன பண்றது பசியா இருக்குமே அப்படின்னா தாயார் சந்ததிக்கு எதிர ஐயா சன்னதின்னு பேரு, ஐயா குமாரதாஸ் தேசிகன் சன்னதி இருக்கு அந்த இடத்துல. அந்த இடத்துல வாசல்ல துத்தியோனத்தை வச்சுட்டு தேசாந்திரிகள் அப்படின்னு கூப்பிடுவாளாம். யார் வெளியூர்ல இருந்து வந்திருக்காளோ அவளுக்கு எல்லாம் வயர் நிறைய சாதம் போடுவாள், இந்த துத்தியோனத்தை கொடுப்பாளாம், பொங்கலும் துத்தியோனமா கொடுத்துருப்பா சொன்னார். இந்த மாதிரி அது பெருமாள் நிவேதித்தம், அமுதன் அமுது செய்தது, தாயார் அமுது செய்தது, சுவாமி தேசிகன் அமுது செய்தது, அந்த பிரசாதத்தை கொடுப்பா. இப்படிப்பட்ட பிரசாதத்தை வாங்கி சாப்பிடுறது, பூரியில போனோம்னாக்க பகவத் பிரசாதத்தை தான் சாப்பிடணும்ன்றதே சொல்லுவா அந்த ஊர்ல. அத்தனை பேருக்கும் அவ்வளவு பேருக்கும் பிரசாதம் கொடுக்குறா. இப்படி யாத்திரை போனா எப்படி போகணும்ன்றதையும் சொல்றாரு, அதெல்லாம் யாத்திரையில எப்படி இருக்கணும், யாரோட இருக்கக்கூடாது, இது எல்லாத்தையும் சொல்றாரு. இங்க அன்யானி தெய்வம் த்விஜ தேவ தேவை கிருதானி நானா யதனானி விஷ்ணோ பிரத்யங்க முக்கியங்கித மந்திராணி எத்தர்சனா கிருஷ்ண மனோஸ்மரந்தி. இப்படி எந்த இடத்துல சக்கரம் வந்து இருக்கோ அங்கெல்லாம் வடக்கெல்லாம் பார்த்தோம்னா நிறைய கோவில்ல மேலேயே இந்த கலசத்துக்கு பதிலாக சக்கரம் இருக்கும். ஓ சக்கரம் இருந்ததுன்னாக்கா இங்க இருக்கிறவாள்லாம் கண்ணனை தொழுகிறார்கள், கண்ணனிடத்துல பிரீத்தியோட இருந்துட்டு இருக்கான்றதுனால எல்லாம் அங்க அந்த இடத்துக்கு மாத்திரம் அவர் போவேணும். எல்லா இடத்தையும் தாண்டிட்டு
तत्रोद्धवं भागवतं ददर्श कालेन यावद्यमुनामुपेत्य யமுனக்கரையில போறேன் போனா அங்க உத்தவர் இருந்துட்டு இருக்கிறார் அவர் பரம பாகவத அவர் கண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவர்வானுச்சரம் பிரசந்தம் பிரகஸ்பதே பிராப்தனயம் பிரதீதம் ஆலிங்க காடம் பிரணயேன பத்ரம் வானாம பிரச்சதே பகவத் பிரஜானாம் அங்க போன இடம் போன உடனே உத்தவரை பாக்குறே பார்த்த உடனே விதுர கட்டி தழுவுறேன் அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா கண்ணனுக்கு ரொம்ப பிரீத்தி பாத்திரமானவர்னர் கண்ணன் சொல்ற எல்லா நேரத்தையும் இவருக்கு என்ன கண்ணனிடத்துல அவ்வளவு பிரீத்தியோ இல்லையோ கண்ணன் வாசல்ல தங்காத்து வாசல்ல புகச்சு இது யாரான்னு கேட்கச்சு இது கோபாலனான்னு சொன்னவர் ஆச்சே உத்தவர் அப்படி இருக்கிறதுனால இப்படி கோபாலனான்னு சொன்னவர் விதுர அந்த கண்ணனுக்கு மகா பிரீத்தி பாத்திரமானவர் உத்தவர் அவரை பார்த்த உடனே கட்டி தழுவிக்கிறாராம் உடனே ஒரு இவர் எங்கெங்கோ தீர்த்த யாத்திரை பண்ணிட்டு வர தீர்த்த யாத்திரை பண்ணிட்டு வரச்சு ஆளே அடையாளமே தெரியல விதுரருக்கு ஏதோ மரபுரி எல்லாம் அதெல்லாம் உடுத்திண்டு உடம்பெல்லாம் ஒரு அழுக்கடைஞ்சிட்டு அங்கங்க தரையில படுத்துட்டு இப்படி வந்துட்டு இருக்கிறாச்ச தெரியல ஆனாலும் அவ ரெண்டு பேரும் தெரிஞ்சுட்டான் உடனே கேட்கிறேனா கண்ணன் பலராமர் அவெல்லாம் சௌக்கியமா இருக்காளா என்ன கேட்கிறனா சூரகிரகே அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கேட்கிறா அவர் அந்த இடத்துல வசுதேவர் சௌக்கியமா இருக்காரா தேவகி சௌக்கியமா இருக்காளா ருக்மிணி சௌக்கியமா இருக்காளா அவரு குழந்தை பிறந்த அந்த அனிருத்தம் சௌக்கியமா இருக்கானா இப்படி ஒவ்வொருத்தரா அங்க கேட்டுட்டு வரே हेमं स केचित् युयुधा नास्ते यः फल्गुणल्लब्ध मनोरहस्यः சாத்யகி சௌக்கியமா இருக்காரா சாத்யகியும் அர்ஜுனனும் ரொம்ப ரொம்ப நெருங்கின நண்பர்கள் அர்ஜுனன் எடுத்து தனுர்வித்தியை கத்துண்டவன் லேபே ஜசாதோட்சத சேவையைவ கதிம் ததியாம் யதிபிர்துராபாம் அங்க இருந்தவாளுக்கெல்லாம் கண்ணனத்தையும் சேவிக்கிச்சுருக்கா பெரிய பெரிய மகர்ஷிகளுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் கிடைச்சது ஆகையால அங்க எல்லாரும் சௌக்கியமா இருந்திருக்காளான்னு ஒவ்வொருத்தரும் கேட்டு கேட்கிறாளாம் கோச்சித்ஸுகம் தேவக போஜ புத்ரா விஷ்ணு பிரஜாயா இவ தேவ மாதோ யாவை ஸ்வகர்ப்பேண ததார தேவம் த்ரயீயதா யஜ்ஞவிதானமர்த்தம் அபிஸ்மிதாஸ்தே பகவான் சுகம் வா யசாத்வதாம் காமதுகோ நிருத்தா தேவிக்கு சௌக்கியமா இருக்காளா உக்ரசேந்திரன் காலக்காலா அனிருத்தன் சௌக்கியமா இருக்காளா இப்படி எல்லாரையும் கேட்டுட்டு எனக்கு வரச்சே ஒரு சமாச்சாரம் கேள்விப்பட்டேன்ப்பா தர்மபுத்திரர் தான் இப்ப ராஜ்யம் பண்ணிட்டு இருக்க துரியோதனன்லாம் இப்ப இல்லை எந்த சொல்ற இப்போ இப்படிலாம் இருந்துட்டு இருக்கச்சே இப்ப தர்மபுத்திரர்லாம் சௌகம் சௌக்கியமா பாரத வருஷத்துல எல்லா இவாள்லாம் சௌக்கியமா இருந்துட்டு இருக்காளான்னு ஒவ்வொருத்தரையா கேட்டுட்டு சாம்ராஜ்ய லட்சுமி தர்மபுத்திரர் எப்படி ராஜ்யம் பண்ணிட்டு இருக்க என்றெல்லாம் கேட்கிறேனா இவர் இதுக்கு ஒன்னும் அவர் உத்தவர் பதில் சொல்லணும் இனிமேல் தான் இன்னொரு விஷயம் இந்த பீமசேனன் இருந்துருக்கானே அவன் மகா கோபக்காரன் அந்த கோபத்தெல்லாம் விட்டுட்டு இருக்கானா இன்னும் அப்படியேதான் கோபத்தோட இருந்துருக்கானா எப்படி இருந்துருக்கான் என்று கேட்கிறார் அர்ஜுனன் எப்படி இருந்துருக்கான் குந்தி அதாவது நகுல சகாதேவா பாவம் அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லாமல் குந்தியாலே வளர்க்கப்பட்டவர்கள் அவர்கள்லாம் சௌக்கியமாக இருந்துருக்காளா எப்படி என்ன சமாச்சாரம்னு ஒவ்வொன்னா இவர் கேட்கிறாரா கேட்டுட்டு கடைசி அப்புறமா சொல்ற அஹோ பிரதாபி திரியதே பகாதே ராஜரிஷி வர்கேண வினாபிதேன யஸ்வே கவீரோ திரசோ விஜிங்கே தனுர்தித்தீயஹ ககுபச்சதஸ்ரஹ அந்த குழந்தைகளுக்கெல்லாம் குந்தி இருந்தால
அந்த குந்தியை கொண்டுதான் உயிரை தரிக்கிறார். என்ன இவர் பாண்டு போயிட்ட உடனே குந்தியும் தானும் மாத்திரி போன மாதிரி தானும் போயிருக்கலாம் போல, அம்மா குழந்தைகளுக்காக பிராணனை தரிச்சுட்டு இருந்தா இது எப்பேற்பட்ட ஆச்சரியமான ஒரு விஷயம் தெரியுமாது. ஆகையால இந்த திருதராட்டிரனை நினைச்சேன்னு திருதராட்டிரனை பத்தி நினைக்கச்சேயே எனக்கு துக்கம் வருது. ஏன்னா அவனை பத்தி நினைக்கவே கூடாது, சத்துக்களை பத்தி தான் நினைக்கணும். இந்த குழந்தைகளுக்கு எப்ப பார்த்தாலும் துரோகம் அழிச்சவங்கன்னு நினைக்கிறது, அந்த துக்கத்தை நான் எப்படி போத்து அதை போக்கடிச்சுக்கிறதுன்னு கண்ணனை நினைச்சு நான் போக்கடிச்சுக்கிறேன் தானே. ஆகையால எனக்கு எதுவுமே இந்த பூதளத்துல யாரையும் எனக்கு எதுவுமே இப்ப பிடிக்கல, யார் கண்ணிலையும் படாத நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன். இங்க இருக்கிறவாள்லாம் சில பேர் இவ துரியோதனாதிகள் போயிட்டான்னு சொன்னா அதனாலயும் எனக்கு எந்த ஒரு சந்தோஷமோ துக்கமோ எதுவும் போர்ல வரல எனக்கு. அதே மாதிரி தர்மபுத்திரர் தான் ராஜ்யம் பண்ணிட்டு இருக்க ராஜ்யசாசனம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றதுனாலயும் எனக்கு பெரிய சந்தோஷமோ எதுவுமே கிடையாது. இந்த சுகதுக்கங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவனாக நான் இருந்துட்டு கண்ணனுடைய ஒரு வృத்தாந்தத்தையும் கண்ணனுடைய சரித்திரங்களையும் கண்ணனையே தியானம் பண்ணிட்டும் நான் இருக்கிறது தான் நான் பெருசா நினைக்கிறேன். அப்படிப்பட்ட கண்ணனுக்கு நீ ரொம்ப நெருங்கிய நண்பராக இருந்துட்டு இருக்கிறதுனால உம்மோட சேர்ந்தத இன்னைக்கு சுதினமாக நினைக்கிறேன் என்று சொல்றேன். இதுக்கு காரணம் என்னன்னா பின்னாடி சொல்லப்படுற பாகவதத்துல கண்ணனே சொல்றார் உத்தவரை பார்த்து. அங்கிருந்து உத்தவர் இருக்கே கண்ணன் வந்து உத்தவரை சேவிக்கிறேன். சேவிச்ச உடனே ஐயோ என்ன போய் சேவிக்கிறியே, நான் தான் உன்னை எப்ப பார்த்தாலும் தியானம் பண்ணிட்டு இருக்கேன், என்ன போய் நீ சேவிக்கிறீன்னு உத்தவர் கேட்கிறேன். அப்போ கண்ணன் சொல்றே, ந ஹம்மயானி தீர்த்தானி நதேவா மிருச்சிலாமயா பே புனம் திரு காலேன தரிசனா தேவ சாதவா. தீர்த்த யாத்திரை பண்ணலாம், கங்கா தீர்த்தத்துல போய் தாத்தவம் பண்ணலாம், சேது ஸ்நானம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். அதுக்கு ஏதோ ஒரு மண்டலம் பண்ணா ஒரு பாப்பம் போகும், ஒரு நாள் போனால் தீர்த்தம் ஆடினா ஒரு பாப்பம் போகும், இப்படி எல்லாம் ஏதோ சொல்லிருக்கு. அது எப்ப பாப்பம் போகுமோ அப்பதான் போகுமே தவிர நமக்குன்னு இந்த தீர்த்த யாத்திரை பண்ண உடனே உடனே போயிட்டோன்னு எல்லாம் சொல்ல முடியாது. அம்மையானி தீர்த்தானி தீர்த்தான் என்ன நதேவாம் ருச்சிலாமையாக, கோவில்ல போய் பெருமாளை சேவிக்கிறோம், அந்த தேவதைகள்ல சேவிக்கச்சே கூட பெருமாளுக்கு உன் அனுகிரகம்ன்றது எப்பயோ ஒரு சமயத்துல வரும், அந்த அனுகிரகம் பண்ணணும்னு வரச்சேதான் நமக்கு அனுகிரகம் வரும். அது வரைக்கும் நம்ம அல்லாடின் இருக்க வேண்டியதுதான். தேபுனன் திரு காலேன அவர்கள்லாம் நம்மளை பரிசுத்தமாக்குறது, தீர்த்த ஸ்நானம் பண்றதோ பகவத் தரிசனமோ இதெல்லாம் நம்மளை பரிசுத்தமாக்குறது, அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. இருந்தாலும் கூட தரிசனா தேவ சாதவகான்னு இவாளெல்லாம் பெருமாளை சேவிக்கணும்னாக்கா தகத்தாழ்வார் சேவிக்கிறோம், ஒரு வாரம் போகணும், ஒரு மண்டலம் போகணும், 12 நாள் போகணும், இப்படி எல்லாம் சேவிக்கணும்னு எல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு போறா சில பேர். தர்சனா தேவ சாதவகா, சாதுக்களை பார்த்தாலே போருமா, இப்படி மகாத்மாக்களை பார்க்கணும், ஒரே ஒரு வாட்டி பார்த்தாலே போருமா, நம்மளுடைய பாபங்கள்லாம் போயிடும்னு சொல்லியிருக்கு. இது கண்ணனே சொல்ற வார்த்தை இது. ஆகையில உத்தவரிடத்துல ஒரு பெரிய கௌரவம் விதர இருக்கு. அகையால அவரை கட்டி தழுவிண்டு அவரோட பேசுறே. அந்த உத்தவருக்கும் விதரருக்கும் இந்த சம்வாதத்தை தான் நாம இப்ப பாக்குறோம். இந்த அத்தியாயத்தினால சொல்ற விஷயம், நமக்கு உபதேசம் பண்ற விஷயம் என்னன்னாக்க, எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் நாம தப்பு காரியம் பண்ணாத இருக்கணும்ன்றது ஒரு பங்கு, தப்பு காரியம் பண்றவாளோட ஒரு சகவாசம் நமக்கு கூடாது. அதர்மத்தை பண்ற இடத்துல அவர்களுக்கு துணை போக நாம இருக்கக்கூடாது ஒண்ணு. பாகவதால் இடத்துல பக்தியோட இருக்கணும் என்பது இதை இந்த அத்தியாயம் மூலமாக மகரிஷி நமக்கு தெரிவிக்கிறார். நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை அந்த கண்ணன் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திச்சுண்டு நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம. அடியேன் சுவாமி, பரமகிருபை தன்யாஸ்மி.